ஏய் என்னடா நடக்குதுங்க? ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கோம் சார். யாரை கேட்டா பண்றீங்க? ஹெட் மாஸ்டர் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சார் பண்ணிட்டு இருக்கோம். வேற யார்கிட்ட கேட்கணும்? ஒரு சிட்டி 10 ரவுடி 20 பிக் பாக்கெட்டு 30 பொறுக்கி 40 புறம்போக்கு கிட்ட இருந்து 50,000 பப்ளிக்கை கட்டி காப்பாத்துற ஏரியா இன்ஸ்பெக்டரானா? தஞ்சாவூர் சிட்டிக்குள்ள என்ன பண்றதுனாலும் என்ன கேட்கணும்டா? அடி ஐயோ வேணாம் சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். டேய் சத்யா, நீயா? போடா, ஒரிஜினல் போலீஸோ, நானே பயந்துட்டேன். பயந்துட்டியா? மிரட்டிட்டல்ல? எஸ். இந்த ட்ராமாவில நான் தான் இன்ஸ்பெக்டர். புடி. டேய் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வில்லன்டா, நீ ஹீரோவா நடி மாப்ள, அதான் உனக்கு செட் ஆகும். டேய் நீ கதை சொல்லும் போது என்னடா சொன்ன? இந்த வருஷம் ட்ராமால போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் வில்ல. வில்லனுக்கு 3 கில்மாசின்னு தெரியுதா? நான் ஏன் வில்லன் கேரக்டர் கேட்கிறேன்னு மாப்ள, வீட்டுக்கு தெரியாம 5 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்து 2-3 கில்மாசின் எக்ஸ்ட்ரா போட்டு விடு. சாரிடா, நம்ம தங்கத்தூர் இல்ல, நான் தான் அந்த வில்லன் கேரக்டர் பண்ணுவேன் அடம் பிடிக்கிறான்டா. போலீஸ் ட்ரைனிங் வர முடிச்சுட்டு வந்திருக்கான். ஆளு பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கான்டா, நீ விட்டு. டேய் எங்கடா அந்த தங்கத்தூர? இங்கே பா. டேய் தங்கதுரை, எத்தனை ட்ராமால நீ வில்லனா நடிச்சிருக்க? இந்த ஒரு தடவை எனக்காக விட்டு கொடுத்துட்றா, நான் தான் வில்லனு ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்கண்டா. யாரா இவன்? நம்பிக்கையோட வந்தேன், தும்பிக்கையோட வந்தேன்ட்டு. இந்த பார், உனக்கு ஸ்மைலி ஃபேஸ், போய் கிண்டர் ஜாய் வாங்கி சாப்பிடு. வில்லன்னா என்ன மாதிரி டெரராக இருக்கணும். டெங்கு வந்த தேவாங்க மாதிரி இருக்க, நீ டெரரா? டேய் டேய் என்னடா குரலை ஒசத்துற, வாங்கினதெல்லாம் மறந்துட்டியா? மறக்கலடா, எதையுமே மறக்கல. டே சத்யா சிவ குழந்தை, நீங்க ஸ்கூல கட்ட அடிச்சுட்டு படம் பார்க்க போனதுல உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லடா, ஒழுங்குமுறையாதானே விட்டுருங்களா? வேணாடா, உங்க லவ் லெட்டர் கொடுக்க நான் போஸ்ட் மேனாடா, அதனால தான் அந்த பொண்ணுங்களோட அப்பாட்ட போய் கொடுத்தேன். வேணாடா, என்ன பகச்சுக்காதீங்களா? நீயும் சிவ குழந்தை சின்ன வயசுல இருந்து எனக்கு பொண்ணை எதையுமே மறக்கல. இன்னும் 3 மாசம்டா யூனிஃபார்ம் போட்டு வந்து உங்களை உன இப்படி சட்டையை பிடிச்சிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்களே. ஏமா சில்பா, இங்க வா. சொல்லுங்க சார். இவங்க ரெண்டு பேர்ல யார் உனக்கு வில்லன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. கம் ஆன் சார். இவரை பார்க்க ரொமான்டிக் ஹீரோ மாதிரி இருக்காரு, ஆனா இவரை பார்க்கதா கொடூர வில்ல மாதிரி இருக்கு. டேய் ஏன்டா அவன் மூக்கோடச்ச? அச்சோ, இப்ப எதுக்கு இவங்க ரெண்டு பேருமே? ஒவ்வொரு தடவையும் டிராமால நடிக்க கூப்பிட்டு என் மூக்க உடைக்கிறது உங்க வேலையா போச்சுல்ல? இது ரீதி காட்டி மேடம். என்ன ஆச்சு இவனுக்கு? சத்யா, காலையில இருந்து சாப்பிடாம எங்க பாப்போன? டிராமாவா? ஆமா. அதுக்கு ஏன்பா டல்லா இருக்க? எனக்கு மட்டும் ஏமா இப்படிலாம் நடக்குது? உனக்கு என்னப்பா நடந்துச்சு? சொன்னாதானே அம்மாவால ஆறுதல் சொல்ல முடியும். அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல முடியாது, போமா. சரி சரி, நீ சொல்லலனாலும் பரவாயில்ல. அம்மா ஒரு விஷயம் சொல்ல போறேன், கவனமா கேளு. அப்பா நாளைக்கு அவரோட பேங்க் லீவ் போட்டு உன ஒரு இன்டர்வியூ கூட்டிட்டு போறாரு. அந்த வேலையை எப்படியாவது உனக்கு வாங்கி கொடுத்தே தீர்வேன்னு முடிவோட இருக்காரு. பி கேர்ஃபுல். என்ன பண்ணலாம் ஏம்பா? முக்கியமான வேலைன்ற, நேத்தே சொல்லி இன்டர்வியூ படிச்சிருப்பேன்ல. நேத்தே சொல்லிருந்தா நீ படிச்சிருக்க மாட்டேன், ஜோரம் சொல்லி படுத்திருப்பேன். உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? அதுக்கு இல்லப்பா, இன்டர்வியூல என்னதான் கேள்வி கேட்பாங்க, எப்பவும் போல தெரியாம திரு திரு முடிப்பேன். எப்படியும் வேலை கிடைக்க போறது இல்ல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், வண்டி திருப்புங்க. உனக்கு அந்த கவலையே வேண்டாம், அந்த கம்பெனியோட எம்டி என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, உன்னை கூப்பிடும் போது உள்ள போனா போதும். ஜாப் கன்ஃபார்ம், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற, அப்பா கையில கொடுக்குற. சுகருக்காக வாக்கிங் போற நீங்களே இவ்வளோ பிளான் பண்ணா, ஃபிகருக்காக ஜாகிங் போற நாங்கள் எவ்வளோ பண்ணுவோம்? நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். அம்மா ஆட்டுக்கால் பாய் வைக்கும் போது லைட்டா ஸ்மெல் வந்துச்சு, எங்கடா பழசா இருக்குமோன்னு நினைச்சேன். இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வயிறுலாம் ஒரே கடம்பட கடம்பட சத்தம் போடுதுப்பா. அப்பா நீ வண்டி நிப்பாட்டுப்பா, நிப்பாட்டுப்பா, நிறுத்துப்பா. கஷ்டப்பட்டு எவனோட பிடிச்சி எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாம் கூட்டிட்டு போனா என்ன கார்பரேஷன் கக்கூஸ் மாதிரி நிக்க வச்சு ஓடி போயிட்டல. என்னங்க என்னங்க, வேணாங்க, நான் சொல்றது கேளுங்க, வேணாங்க, விடுங்க. இனிமே இவ இருக்கிற வீட்டுல வாழ முடியாது, விடுறீங்க? அது இல்லங்க, கோபத்துல ஏன் பேக தூக்கிட்டு போறீங்க? அடச்சே, ஐயோ. ஒரு நிமிஷம், எனக்காக யாரும் வீட்டை விட்டு வெளில போவேண்ணா,
நாளைக்கு காலையில நானே திருச்சி கிளம்புறேன். திருச்சிக்கா? சத்யா, நாளைக்கு 1st தேதியா? ஆமாமா. டேய் லேபர்ஸ், என்னடா அழுகி போன தக்காளி மாதிரி அலைக தூக்கி வெளியே கொட்டுறீங்க? ஐ ஆம் இன் தி ஹோட்டல் ஆஃப் தி ஆபரேஷன் மேனேஜர். கது தரங்கடா. முடியாது குழந்தை, என்னைக்கு நீ வேலையில சேர்ந்தியோ அன்னையில இருந்து இந்த ஹோட்டல விலகாம போச்சு. இந்த ஹோட்டல தான் நீ வெளியே போறத விமர்சனம் பிறக்கணும். முதலாளி தான் உனக்கு வெளியே போட சொன்னாரு. முதலாளி வணக்கம். பின்னாடி வழியா வந்து முன்னாடி நிக்கிறேன். ஓஹோன்னு ஓடிருந்த உங்களுடைய ஹோட்டல் என்னாலதான் ஒண்ணு இல்லாம ஆச்சுன்ற உங்களுடைய கோபமும் வருத்தமும் நியாயமானது. ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன், காசை எண்ணி எண்ணி உன் கட்ட வரல காப்பு காய்க்கிற அளவுக்கு இந்த ஹோட்டல் டெவலப் பண்ணிட்டு தான் போவேன் சொல்லியிருக்கேன்ல, அதுக்குள்ள எப்படி அவசரப்படுறீங்க? நீ கயட்டி மாட்டினதெல்லாம் போதும், முதல்ல இந்த ஹோட்டலை விட்டு வெளியே போ. முதலாளி, என் கருணாக்கா மறந்துட்டீங்களா? யாருமே இல்லாம வீட்டுல தனியா இருக்கிறவங்க ரெண்டாவது பொண்டாட்டி எதிர் வீட்டு காரணோட டென்டல் படிக்கிறவங்க பொண்ணு எவனையாவது லவ் பண்ணி மென்டல் ஆகி. ஐயோ சிவ குழந்தை, வேணா வேணா, உன் கருணா கால எதையும் சொல்லிடாதப்பா, அப்படியே மறுச்சிடும். கடல்ல போட்ட உப்பா நினைச்சுக்கிறேன். இந்த அவன் சம்பளப்படம், இன்னைக்கு நான் லீவு. ஏன் வாங்கின சம்பளப்படத்தை வச்சுக்கிட்டு குடிச்சு கும்மால் அடிக்க போறியா? முதலாளி, நான் ஒரு டீ காபி கூட குடிக்க டீ டோட்டல்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு சம்பள நாள், என் நண்பனுடைய நாள். சிவகுழந்து, உன்ன பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடா? 30 நாள் தாண்டா ஆச்சு. காஸ்ட்லியான ஷூ, கருப்பு கண்ணாடி, கழுத்துல டை, கோட்டு சூட்டு, உடம்பு மார்க்கு ஜட்டி வேற. உன்னோட இந்த பகட்டான வாழ்க்கைக்கு காரணம் நீ தஞ்சாவூர்ல வாழ வழி இல்லாம வக்கத்து நடு தெருவுல நின்னப்ப என் அப்பா பாக்கெட்ல இருந்து நான் திருடி கொடுத்த அந்த 50 ரூபா நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா. மச்சான், சொல்லி காட்டுறதுக்காக சொல்ல. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த 50 ரூபா திருடி கொடுத்தன்ற ஒரே காரணத்துக்காக பென்ஷன் வாங்குற பெருசு மாதிரி மாசம் நான் 1st தேதி டான்னு வந்து என் சம்பள பணத்துக்கெல்லாம் சாம்பிராணி போக போட்டு சாயங்காலம் 6 மணிக்கு நீ திருப்தியா திரும்பி போகும்போது வெறும் கையால டாட்டா காட்டுற பாக்கியத்தை எனக்கு குடுப்பியே, அதை நினைச்சு பார்க்கும்போது அப்படியே பூரிச்சு போதுடா. மச்சான், நானும் இதை சொல்லி காட்டுறதா சொல்லடா. மச்சான், கால பஸ்லேருந்து இறங்கின உடனே ஒரு சூப்பர் ஃபிகரை பார்த்தேன்டா. எவனாவது சுமாரான ஃபிகரை பார்த்தேன்னு சொல்கிறீங்களாடா? கொழுந்து. சரி, மேலே. ஸ்ரீதேவியை சின்ன வயசில் பார்த்தா எப்படி இருக்கும்? விரல சப்பிட்டு இருந்திருக்கோம். குறும்பு. அது இல்லை மச்சான், அம்மா சொன்னாங்க என் ஜாதகம் படி என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை ஒரே நாளில் 3 தடவை வேறு வேறு இடத்துல வச்சு எதார்த்தமாக பார்த்துட்டேன்னா அவள் தான் என் லைஃபு, அவள் தான் என் ஒய்ஃபுன்னு. என் மனசுக்கு பிடிச்ச அந்த ஏஞ்சலை 2 தடவை பார்த்துட்டேன், இன்னைக்குள்ளே 3rd தடவையும் பார்த்துட்டேன் வச்சுக்கோ, அவன் என் ஒய்ஃப் அவரதை யாராலையும் தடுக்க முடியாது. வா மச்சான், போய் தேடலாம். தேடலாமா? இப்போ வரைக்கும் நம்ம என்ன வேலை செய்கிறோம், எங்கே தங்கியிருக்கணும் அவனுக்கு தெரியாது. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வழக்கமான செய்முறையை செஞ்சு ஈவினிங் 6 மணிக்குள்ளே தஞ்சாவூருக்கு பேக்கப் பண்ண வேண்டியதுதான். நா பாத்தா முகா இங்கே காதல் தினா காரைக்கா குளிரிதை குளிரிதை falling in love. நீ பாத்தா காணா என் மனதில் ரணம், நெஞ்ச வலிக்குதை வலிக்குதை burning in love. இது ஓகேவா? ஒரு தயிர் சாதம் 1500 ரூபாயா? என்னடா இது, குளிக்க போற குழந்தை மாதிரி அடம் புடிச்சிட்டு இருக்க. இங்க பாரு,
யதார்த்தமா நீ அந்த பொண்ண பார்த்தாதான் அவ உனக்கு கடைப்பான அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, நீ ஒரு லக்கி கைடா. நீ போற பஸ்ல எதிர் சீட்லயோ பக்கத்து சீட்லயோ முன் சீட்ல அந்த பொண்ணு உட்காரலாம், இல்ல நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப்ல ஏறலாம், ஏறனவும் பக்கத்துல வந்து உட்காரலாம், அப்புறம் ஒன்னா உட்காந்து உரசிக்கிட்டே போகலாம். ஆமா வா. அது யாரு சிவகுழந்த? ஃப்ரெண்டா? ஆயிரே, நாங்க ரெண்டு பேரும் சட்டையை மாத்தி போடுற சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஜட்டியை மாத்தி போடுற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எதுக்கு நீ மூக்கு சிந்துற? கேரளால எனக்கும் உண்டு இப்படி ஒரு ஃப்ரெண்ட். இப்பதான் தெரியுது நீ ஏன் தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தானு. போயா டேய், காசு குடுறா. முப்பது நாள் கஷ்டப்பட்டு கருணாக்குன்னு சொல்லி சம்பாதிக்கிற மொத்த காசையும் ஒரே நாள் வந்து ஆட்டை போட்டு போறோம். பாடப்படுத்திட்டு போன உன் ஃப்ரெண்ட் மேல உள்ள கோபத்தை ஏதோ ஒரு விதத்துல வெளிப்படுத்தலன்னா உனக்கு பிபி வந்துடும், சுகர் வந்துடும். என்ன கெஞ்சி கேட்டதுனாலதான் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். பிச்சைக்கார காசு 100 ரூபாயை கொடுத்துட்டு என் காது வலிக்கிற அளவுக்கு திட்டுற, கொஞ்சம் விட்டா எனக்கு பிபி சுகர் வந்துடும் போல இருக்கு. இந்த ஆட்டத்துக்கே நான் வரேன். அழகிய மனவாளா, ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கடா, பாதி ரிலாக்ஸ் ஆயிட்டேன். இன்னும் 4 வாரத்தை இவனை நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்டுட்டுனா நார்மல் ஆயிடுவேன். கொஞ்சம் பொறுத்துக்கடா செல்லம். ஜெய், திருப்தியா திட்ட கூட விட மாட்டானுங்களே. என்ன மச்சான், ஷாக் ஆயிட்டியா? நீ சொல்லாட்டியும் ரூம் கண்டுபிடிச்சு எப்படி உன்னை சர்ப்ரைஸ் பண்ண பாத்தியா? உள்ள பாசத்தையும் வெள்ள வேஷத்தையும் வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி மங்காத்த விளையாடுற? என்ன இப்படி ஓரமா இருந்துட்டு போனா இருந்துட்டு போறேன், இதுக்கு போய் ஏண்டா அவசரத்துல செஞ்ச அண்டா மாதிரி இருக்கா? இவனுக்கு போய் என் மாஸ்க் போட்டு விட்டு ஏன் மச்சான் நம்ம நட்பு அசிங்கப்படுத்துறேன்? அது அவசரத்துல செஞ்ச அண்டான்னு கலாஷ்டம் இல்ல, அதான் கோச்சு. நிறுத்து. எப்படி டீ கடை நாயர்? ஏன் நட்பு போய்? ஆமா, நீ சொன்னதை நம்பி தானே அந்த பஸ்ல ஏறினேன். அவன் அந்த பஸ்ல ஏறவே இல்லையே. என் ஆளு இங்க விட்டுட்டு தஞ்சாவூர்ல போய் தனியா தாடி வளைக்க சொல்றியா? நீ தனியா வளைப்பியோ 4 பேரை சேர்த்து வச்சுட்டு வளைப்பியோ இப்ப என்ன பண்ண சொல்ற மச்சான்? இன்னைக்கு இங்கே நைட்டு 12 மணி வரைக்கும்டா, அதுக்கு இன்னும் 4 மணி நேரம் டைம் இருக்கு. கண்டிப்பா இன்னைக்குள்ள 3 தடவை பார்த்துருவா நம்பிக்கை இருக்குடா. வாடா ப்ளீஸ்டா. ஓ, ஒய்யா ஆறு தெரியுதாடா, ஒழுங்கா காய் வை. தஞ்சாவூர் போக மாட்டேன். எனக்கு சிங்கிளா சார்? டபுளு டபுளு அர்ஜென்டா. காலில் மெட்டியில் என்ன பண்றான்? கழுத்துல புது தாலி, ஆனா நெத்தியில குங்குமம் இல்லை. மண்டைய மறைக்கிற அளவுக்கு மல்லிப்பூ. வா, இது லோ இப்பு. லோ 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 இப்பு சார். கொஞ்சம் எப்படி வாங்க. ஏண்டா
ஐட்டத்தை கூட்டிட்டு வந்து ஜல்சா பண்ணதுனா பாலடைஞ்ச பஸ் ஸ்டாண்டா பிசினஸ் சென்டர் அவதான் சார் கூட்டு வந்தா 2.5 ஸ்டார் ஹோட்டல்ன்ற மரியாதை இருக்கா நீ நிக்கிற ஓ உங்க 1000 ரூபா தரேன் சொன்னல கொஞ்சம் வெயிட் பண்ணு என்ன யாரையுமே காணோம் எஸ் சார் வாட் யூ வாண்ட் வாட் டு யூ வாண்ட் நீ யாரு நான் யாருங்கிறது இருக்கட்டும் உங்களுக்கு எந்த மாதிரி ரூம் வேணும் சிங்கிளா டபுளா டபுள் வெயிட் காலில் மெட்டி இருக்கு கழுத்தில் தாலி இல்லை நெத்தியில் குங்குமம் இல்லை அதே அளவுக்கு மல்லிகைப்பூ பா தேங்க்ஸ் யோ சில்க் செட்டா ஐட்டத்தை கூட்டிட்டு வந்து ஜல்சா பண்றதுக்கு என்ன பாழடைஞ்ச பஸ் ஸ்டாண்டா இட் இஸ் அ பிசினஸ் சென்டர் ஒன்னே என்ன காரியம் பண்ற இவர் தான்டா ஹோட்டல் ஓனர் ஓனரா இருந்தா ஐட்டத்தை கூட்டி வரலாமா டேய் அது அவரோட செகண்ட் சேனல்டா ஐயோ முதலாளி மன்னிச்சிடுங்க பத்திர பவுன ரவுண்ட்ஸ் போயிருந்தேன் அந்த கேப்ல இருந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடந்து போச்சு ரவுண்ட்ஸ் போய் முதல்ல இந்த ஹோட்டல் விட்டு வெளில போ முதலாளி படுத்தரானே நீ யார்ப்பா முதலாளி நான் சொல்ல ஒருத்தன் ஊர் இருந்தா கரெக்ட் ஒண்ணே ஹேண்டல் வித் கேர் ஒன்னையே டார்ச்சர் பண்ண ஒருத்தன் இருக்கானா தம்பி நீங்க வேலைக்கு சேர்ந்துக்கிறியா முதலாளி யார் இவனா ஓபி அடிச்சுனா ஹாப்பியா சுத்துறவன் இவனுக்கு போய் வேலையா நீ லவ் பண்ணு ஃபாலோ பண்ணு என்ன வேணாலும் பண்ணு ஆனா அதெல்லாம் உன் காசுல பண்ணு முதலாளி உங்க கையால சம்பள கவரை வாங்க காத்துக்கிட்டு இருக்கேன் வா ரே வா என்ன பணிவு என்ன பணிவு யூ ஆர் அப்பாயிண்டட் ஆல் தி பெஸ்ட் முதலாளி என்னப்பா சொல்ற ஹலோ ஆமாமா உண்மையா தான் சொல்றேன் என் கூட வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் என் கூட தங்க வச்சுக்கிறேன் பால்வாடி ஸ்கூல் ஆயா மாதிரி அவனை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா ஐயோ எனக்கு அவனை பத்திலாம் கவலையே இல்லப்பா ஒன்னு நினைச்சாதான் எனக்கு கவலை கவலையா இருக்கு மா சரி நான் அப்புறமா பேசுறேன் ஏய் டேய் டேய் அடியா வந்து செட்டிடுடா உன்னை வெட்டி கொல போட மாட்டடா சின்ன கத்தி அவங்ககிட்ட போய் உயிர் பிச்சை எல்லாம் கேட்டு இருக்க முடியாது உனக்கு உன் உசுறு மேல ஆசை இருந்ததுன்னா நீ எப்படி அவங்ககிட்ட கெஞ்சி அவன் இங்க இருந்து போகவை என்னடா இது புது ட்ரெண்டா இருக்கு விட்டுருங்கடா அவங்கிட்ட மொட்டையா அப்பவே சொன்ன போடான்னு கேட்டியா இப்ப பாரு அவங்க ஆளுங்களாம் வந்துட்டாங்க கையில வர பெரிய பெரிய கத்தியெல்லாம் வச்சிருக்காங்க தனியா இருந்து ஆட்ட போறேன் என்னது வெட்டி நாயர்கடல சண்டே அதுமா இந்நேரத்துக்கு எங்க போறாளுங்க
எங்க போனா என்ன ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம கடமை. வாட் யூ லவ். அவனை உடனே போட்டாவணும். போடுவோம். நாயரே, போண்டா எத்தனை மணிக்கு போடுவீங்க? 4 மணிக்கு போடுவோம். பாத்தியா, போண்டாவே டைம் பார்த்து தான் போடுறாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவனுங்க டைம் பார்த்து போட்டுறலாம். ஒருத்தி டென்ஷனாக நகத்தை கிடச்சிக்கிட்டு இருக்கா, இன்னொருத்தி கையை பிரசனிக்கிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கா. ஐ திங்க் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் தேவைப்படுது. எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கேன். உங்கள் ரெண்டு பேருக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்கள் என்ன கேட்டு வாங்கிக்கலாமே. ஓ, நோ ரிப்ளையா? ஓகே. கடிகாரனுடைய முள் மாதிரி நிற்காமல் ஓடுறேன்னா உங்களுக்காக நின்று கேட்குறேன். உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா வேணாமா? வேணும்னு சொல்லுங்கடி. சத்யா, ரம்யாக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அத ரம்யாவே வந்து கேட்க சொல்லு. ஓ கம் ஆன் ரம்யா, வை ஷை, எதா இருந்தாலும் ஓபனா கேளுங்க. அது வந்து ஒரு ஃப்ளோல டக்குனு கேடுங்க. சரக்கு வேணும். சரக்கா? அடி பாவிங்களா, சண்டே அதுமா கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ போவீங்கன்னு பார்த்தா இப்படி சரக்கடிக்கு வந்திருக்கீங்க. அதுவும் காலங்காத்தால கடை திறந்த உடனே. எத்தனை வருஷம் பழக்கம் போது. கையை நீட்டுங்க, கையை நீட்டுங்க. ஐயோ ஐயோ, இந்த ஆட்டம் ஆடுது. ஒரு கட்டிங் போட்டால் தான் கை நடுக்கு நிற்கும் போல இருக்கே. நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே? ஐயோ ஏங்க, இதெல்லாம் வேணாங்க. லேடிஸு கெடுதலுங்க, விட்டுருங்க ப்ளீஸ். நான் அப்பவே சொன்னேன்ல, இவனுக்கு செட் ஆக மாட்டானே. நீங்க கிளம்புங்க, நாங்கள் வேற யாரும் சோச்சு சரக்கு வாங்கிக்கிறோம். வேணாம் வேணாம் வேணாம், எல்லா அசிங்கமும் அவமானமும் என்னோடய போட்டோம். கொடுங்க. பக்கா பிளானு வீரா ஒய்னா. ஹாட் ராயல் மேஜிக் பிராண்டி ஒரு ஃபுல் ஃபுல்லா? என்னங்க நீங்க எதுக்கெடுத்தாலும் ஷாக்கா இருங்க. கொடுங்க, நானே வாங்கிக்கிறேன். கொடுங்க கொடுங்க, நானே போய் வாங்கிட்டு வரேன். குடிக்க கொஞ்சம் லேட் ஆனே, கோவத்தை பாரு. ஏதோ சீரியல் பார்த்தமா, அழுதமா, சோகத்தை தீத்தமானு இல்லாமல் இப்படி ஆம்பளைக்கு ஈக்குவலாக உட்காந்து பொம்பளையும் குடித்தா நல்லாவா இருக்கு? விற்கிற விலைவாசியில் வீட்டில் ஒருத்தர் குடித்தாலே பார்த்தாது. இதில் ரெண்டு பேருமா? ஹலோ, ஏங்க ஏதோ பிளான் பண்ணேன், என்னென்னமோ கனவு கண்டேன், கடைசியில் இப்படி ஒரு குடிகாரிக்கு வாழ்க்கை போகிற மாதிரி ஆகி போச்சு. ஹலோ, சும் சும்மா இருங்க. என்னங்க இப்போ மிரட்டுறீங்க? சரக்கு போட்டால் கை நீட்டுவீங்களோ? யோ வாய முடியா ஷு. இங்கே பாருங்க, எங்கள் அப்பா ஒரு செயின் ஸ்மோக்கர், ரெகுலர் ட்ரிங்கர். நான் எவ்வளோ சொல்லி அவர் அந்த பழக்கத்தை விடல. போன வருஷம் அவர் பர்த்டேக்கு அவர் பிடிக்கிற சிகரெட் பேக்கெட்ஸ் நானே என் கையால் கிஃப்ட் பண்ணேன். அப்போ இருந்து அவர் தம்மடிக்கிறதே விட்டுட்டார். அதே மாதிரி இந்த வருஷம் அவர் பர்த்டேக்கு அவருக்கு பிடிச்ச பிராண்ட் சரக்கு வாங்கி கிஃப்ட்டாக அனுப்ப போகிறேன். இதுக்கப்புறம் குடிக்க மாட்டார்னு நம்புகிறேன். அதுக்காக தான் இது போதுமா? எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். கலங்கமே இல்லாத உங்கள் கண்களை பார்க்கும்போது எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு குட் கேர்ள்னு. இந்த ஜெனியோட வந்தீங்களா? அதான் லைட்டாக ஒரு டவுட்டு. சரக்கு மறக்காமல் அப்பாக்கே கொடுத்துருங்க. ஆ ஏங்க, தேடி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறீங்க. தேங்க்ஸ். லவ்வர்ஸ்க்குள்ள எதுங்க தேங்க்ஸ்? யோ என்னடி, எப்போல இருந்து நீங்க லவ்வர்ஸ் ஆனீங்க? அவன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து. அவன் தான் லூஸ் மாதிரி உளறறானா நீயுமா? வா கொரியர் அனுப்ப, டைம் ஆச்சு, போலாம். என்னடா எப்படி இருக்க? நீயாவது வந்து இந்த ஹோட்டல்ல தங்க கூடாதா? ஐயோ லேட் ஆயிடுச்சு, எப்படியா சமாளிப்போம். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு இஷ்டத்துக்கு வரதா? என்ன மிஸ்டர் சிவகொழுந்து, 2.5 ஸ்டார் ஹோட்டலோட ஆபரேஷன் மேனேஜர்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இப்படி பால்வாடி ஸ்கூல் பாப்பா மாதிரி டாக்கிங் டாமோட பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஷேமா இல்லை? அதே 2.5 ஸ்டார் ஹோட்டலோட அசிஸ்டன்ட் ஆபரேஷன் மேனேஜர்ன்ற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாமல் அரை மணி நேரம் லேட்டாக வரைய உனக்கு வெக்கமா இல்லை? இல்லை எனக்கு இல்லை. ஆ, வாடாத ஹோட்டலுக்கு 9 மேனேஜர். எக்ஸ்கியூஸ் மீ, ரிலாக்ஸ் பண்ண ரூம் கிடைக்குமா மச்சான்? கெஸ்ட். நமஸ்தே. எஸ் சார், ஹவ் கேன் ஹெல்ப் யூ சார்? ஃபேமிலியோட வந்திருக்கேன், சிங்கிள் பெட்ரூம் கொடுத்தா போதும். உங்கள் பேரும் அட்ரஸும் எழுதுங்க சார். 12 ஹவர்ஸ் செக் அவுட்டா 24 ஹவர்ஸ் செக் அவுட்டா சார்? ஒன்லி 2 ஹவர்ஸ். ஒன்லி 2 ஹவர்ஸா? என்னடா பண்ணலாம்?
தவறி போய் கூட ஒரு தப்பானால் இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு இப்படி விஞ்ஞானி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறியே, நீ இருந்தும் எப்படி அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் டவுன் ஆச்சு? நான் திருச்சிக்கு வந்த புதுசில் ஒருவேளை சோத்துக்கே தெருவில் உருண்டு பிறந்துட்டு இருந்தேன். தெரியும், ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சா 50 பிச்சைக்காரங்களை அன்னதானம் போகிறதா வேண்டிக்கிட்டேன். இந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைச்சிது. உடனே 50 பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு அன்னதானமும் போட்டேன். ஓஹோன்னு ஓடிந்த ஹோட்டல் உடனே படுத்துக்கிச்சு. நீ பிச்சைக்காரங்களுக்கு அன்னதானம் போட்டதுக்கும் இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் டவுன் ஆனதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் பிச்சைக்காரங்களை அன்னதானம் போட்டதே இந்த ஹோட்டலில் தானே. அன்னதானம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும். நீ பாவத்தை சுமந்து நிக்கிறியடா. 2.5 ஸ்டார் ஹோட்டல், இது பிச்சை கான்செப்ட் ஹோட்டல். நிறுத்தரா, இது சிரிக்க வேண்டிய நேரம் இல்லை, சிந்திக்க வேண்டிய நேரம். மைண்ட் இட். இங்கே பாரு, திருச்சியில் நான் லோன் கேட்டு போத ஒரே பேங்க்கு பிளட் பேங்க் மட்டும்தான். மற்ற எல்லா பேங்குக்கும் நம்ம ஹோட்டல் லட்சத்தை பற்றி தெரியும். எவனும் லோன் தரமாட்டான். எவனும் கொடுக்க மாட்டான், ஆனால் ஏன் ஆள் கொடுப்பான். லவ் பண்ணுற பொண்ணுங்க லோ லோ லோன்னு அலைய தானே விடுவாளுங்க, லோன் இல்லாமல் கொடுப்பாளுங்க. அதுவும் நீ லாங் ஷாட்டில் நின்று லவ் பண்ணுறவன் சத்தியமாக தரமாட்டான். லாங் ஷாட்டா? வந்து பாரு, நான் எவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டேன்னு தெரியும். Yes, what do you want? சரக்கு அப்பா போய் சேர்ந்தாரா? அப்பாக்கு சரக்கு போய் சேர்ந்துருச்சா? இது கேட்கதா இங்க வந்தீங்களா? இல்ல இல்ல, பிசினஸ் லோன் கேட்கலாம் வந்தோம். அதை பத்தின டீடைல்ஸ் அஸ்டன் சொல்லுவான். டே தம்பி சொல்றான், சொல்லு. மேடம், லோன் மேடம். மிஸ்டர் சிவக்கொழுந்து, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஓடாத உங்க ஹோட்டலுக்கு லோன் தர முடியாதுன்னு பல தடவை சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப வந்து கேக்குறீங்களே, எதை வச்சு தர சொல்றீங்க? உங்க நகை அடமானம் வச்சு லோன் கொடுங்க. இதுல கிண்டல் வேற. மேடம், நகை அடமானம் வைக்க வேணாம், என் நண்பன் அடகு வச்சுட்டு கொடுங்க. யாரு? இவரையா? நீங்க என்ன அவருக்கு ரெக்கமெண்டா? பெட்டர், நான் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணிட்டுமா? சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச கம்பெனில ஒரு வேகன்சி இருக்கு, நல்ல சாலரி தருவாங்க, நீங்க வேணா ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஜாயின் பண்ணிக்கிறீங்களாவா? போய் ஜாயின் பண்றான் உரிமையா சொல்லுங்க. அப்ப அந்த 2.5 ஸ்டார் ஹோட்டல்? ஐயய்யா, அது பிச்சைக்காரன் சாப்பிட்ட ஹோட்டல். டேய் மேனேஜர், நான் என் வேலையை ராஜினாமா பண்றேன். நீங்க அந்த அட்ரஸ் கொடுக்கறீங்களா? பாத்தீங்களா, இவரே நம்பி லோன் கொடுக்க சொல்றீங்க. அவசரப்பட்டமா? வர்க்கிங் அவர்ஸ்ல தேவையில்லாம அந்த டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. சார், டீ டீ கேன்சல். கொஞ்சம் கிளம்புறீங்களா இங்க இருந்து? டேய், ஏன்டா மேடத்தை வந்து வர்க்கிங் அவர்ஸ்ல டிஸ்டர்ப் பண்ற? பாவண்டா மேடம், பாரு டென்ஷன்ல எப்படி வாடி போயிட்டாங்க. நீ மயக்கத்துல இருக்க, அத தெளிய வச்ச. 5 ரூபாய் டீக்கு வக்கு இல்ல, வெளிய போடான்னு சொன்னது என்ன மட்டும் இல்ல, உன்னைய சேர்த்துதான். என்னடா அசிங்கப்பட்டதுக்கு அசரீரி மாதிரி சிரிக்கிற? அசிங்கமோ அவமானமோ இந்த நண்பனுக்கு காலையில வந்தது இல்ல, காலகாலமா வந்துட்டு இருக்குது.